என்னதான் கருத்தம். இதனால இந்த கௌரவமாக வேற ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னு கௌரவமாக என்ன சொல்லிட்டாரு, நம்மளை ஒன்றா நம்பர் அயோக்கியன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் கையில் காசை கொடுத்து இதுக்கு வேறு ஜோசியருக்கு அப்பாயின்மெண்ட்டு. நல்ல கால கடவுள் என்ன நல்லாவே வச்சுருக்காரு. என் சொந்த வாழ்க்கைக்கு நான் இந்த ஜோசியக்கார்ட்டையும் போய் நிற்க வேண்டிய நிலைமை வரல. அது கல்யாணம் பண்ணி குடும்பம் நல்லா நடத்தாமல் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே சித்தர்கள் மேலே ஈடுபாடு அந்த இந்த மூட நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, கம்யூனிசம், பகுத்தறிவு, நாத்திகம், இது எல்லாமே நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. எங்கெங்கே எப்படி ஏமாத்துறாங்க, அரசியலில் எப்படி ஏமாத்துறாங்க, ஆன்மீகத்தில் எப்படி ஏமாத்துறாங்க, எல்லாம் கூட இருந்து பார்த்து தெரிஞ்சதுனால இந்த அனுபவங்கள். பகுத்தறிவுவாதின்னு சொல்லப்படும் பெரியார் கூட காசிக்கு சமையராக தான் போனார். ஏன் போனார் தெரியுமா? அவங்க அப்பா இப்படி தான் திட்டாரு, வடா போடான்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி திட்டாரு. பெரியாருக்கு என்ன வயசுன்னா 30 வயசு. 30 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மனைவியோட குடும்பம் நடத்துகிறாரு. பணக்காரர் பெரியார் ராமசாமி, இவே ராமசாமி அவர் வந்து நல்ல வசதியான பணக்காரர். அப்படின்ற சூழ்நிலையில் அந்த 30 வயசு ஒரு இளைஞனை தன்மானம் அதிகமாக இருக்கவனை கண்ணாப்பணம் ஏதோ அவங்க அப்பா ஏதோ கோவத்தில் என்னமோ திட்டிருக்காரு. இவருக்கு சொல்றன்னு கோவம் வந்து சொல்லாமங்கலாம் எங்கே போயிட்டார், ஆந்திரா பக்கம் முதல்ல போயிட்டார். அங்கே போய் ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு அவர் இருக்கிறது தெரியாமல் இருக்கார். இவருக்கு வந்து இந்த அரிசி வியாபாரம் செய்கிற பழக்கம் அவங்க அப்பாவுக்கு. இவரும் அந்த அரிசி வியாபாரம்லாம் செஞ்சவர் யார், இவரா பெரியார். அப்பாவுக்கு அடங்கின புள்ளியாக வீட்டோடும் மகனாக சமத்து பையனாக சொல்ல நல்ல பையனாக சொல்லி அப்பா சொல்கிற வேலையை தட்டாமல் செஞ்சுட்டு அந்த வியாபாரம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த அரிசி வியாபாரங்களுக்கு அரிசி கடைகளுக்கு போனால் தன்னால் ஒரு பழக்கம் வரும், என்னன்னா அந்த குத்துசின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை எடுத்து அந்த அரிசி மூட்டையில் அப்பத்தி மூட்டை இப்போல்லாம் குத்துறதுக்கு முடியாது, இப்போல்லாம் அப்படியே வச்சுருவாங்க. அப்போ இந்த சணல் பைய மூட்டையில் இருக்கும் அந்த அரிசியை அப்படியே ஒரு குத்து குத்துவாங்க. அதில் அந்த குத்துசிலேருந்து கொஞ்சம் அரிசி அந்த இதோடு வரும், அதை எடுத்து இப்படி கையில் போட்டு அது பார்த்து அது என்ன மாதிரி ரகம், அது பார்த்தோடனே தெரிஞ்சிடும் அது என்ன என்ன ரகம் அப்படின்னா கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டு இப்படி சாம்பிள் பார்க்குறதுலாம் வந்து எல்லா அரிசி வியாபாரிகளுக்கும் வழக்கம். நான் கூட பார்ப்பேன், நான் எனக்கு இப்போ பார்க்கலாம் தெரியாது அவங்களாம் செய்கிறாங்கன்ட்டு. நான் சின்ன பையனாக இந்த கடைகள் பக்கம்லாம் போகும்போது அவங்களை கூட மாட இருந்து அதை அப்படியே எடுத்து பார்ப்பேன். சின்ன பையன்றதுனால அந்த குத்திசியெல்லாம் அரிசி முடியல, அவ்வளோ வேகமாக இறங்காது. அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வைப்போம். முருகன் வந்தாரா? இவர் ஈவேரா வந்து 30 வயது இளைஞராக திருமணம் ஆனவர், மனைவியை தவிக்க விட்டுட்டு அப்பா கிட்டார்னு மனைவி அப்பா விட்டு விட்டுட்டு அவர் பாட்டு ஆந்திரா பக்கம் நெல்லூருக்கு எங்கேயோ போயிட்டார். இருக்கிற இடம் யாருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த அரிசி வியாபாரிகள் அந்த ஊரில் அந்த பழக்க தோசை புத்தி போகாது அப்படியே மார்க்கெட்டில் சுற்றின்னு வரும்போது ஒரு அரிசி கடையை பார்க்குறாரு. அந்த அரிசி கடைக்காரன் போய் அந்த வழக்கங்கள் மாறாது இல்லையா, அந்த அதே மாதிரி அந்த கூத்துசியை வச்சு குத்தி அரிசியை சாம்பிள் பார்த்துட்டாரு. இவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, பழக்க தோசை அங்கே போனோன்னு வந்துச்சு. அது அந்த கடைக்காரர் கவனிக்கிறாரு. அப்புறம் விசாரிக்கிறார், நீ யாருப்பா, நீ எங்கேருந்து வந்த, என்ன எழுதுன்னு, புதுசாக ஒருத்தர் வந்திருக்கா, இந்த மாதிரி செய்கிறானு அவருக்கு தெரிஞ்சு கேட்டுன்னு அப்போ இவர் சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி இந்த ஊரிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பையன் வந்து அப்பா அம்மாட்ட போச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டான்னு அவர் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. அப்புறமா அவங்க அப்பா அம்மா யார், ஈவேரா அப்பா அம்மா இவங்க நெல்லூர் பண்ணி தேடிட்டு வந்து இவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் பல அனுபவங்களுக்கு அப்புறம் இவருக்கு திரும்பவும் வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு காசிக்கு போகிறார். முருகருக்கு மேலே ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம மொபைலில் எடுக்கும்போது தெரிய மாட்டேங்குது, அது கட் பண்ண முடியல.